கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தலைப்பு வந்து வாய்க்கும் என்ற தலைப்பிலே ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. உபாகமம் 29:9 சொல்கிறது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவங்களுக்கு செய்வீர்களாக. ஆண்டவரை வார்த்தை தெளிவாக சொல்கிறது, இப்போது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவன் செய்வீர்களாக என்று வேதம் சொல்கிறது. அப்போ உடன்படிக்கை வார்த்தைகள் நாம் வாய்க்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை கை கொண்டு அப்படி செய்யும் பொழுது அதை நான் வாய்க்க செய்வேன் சொல்கிறாள். இன்றைக்கு யாருமே அதை வாய்க்க செய்ய முடியாது. உலக ரட்சகராகிய ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் அதை வாய்க்க செய்ய முடியும். அவருடைய வார்த்தைகள் மட்டும்தான் ஆம் என்றும் ஆம் என்று இருக்கிறது. மீதெல்லாம் உலகத்தில் உள்ள வார்த்தைகள்லாம் அழிந்து போகிற வார்த்தைகள். இது அழியாத வார்த்தைகள், நித்திய வார்த்தைகள், இது உயிருள்ள தேவன் வார்த்தைகள். இந்த வசனம் உங்களுக்கு அது இப்போதே கிரியை செய்து மட்டும் வாய்க்க செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கரத்தை அசைத்து ஸ்தோத்துங்க. ஏன்னா ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தான் பேசுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது இங்கே ஆண்டவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 இதில் 26:5 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியா நாட்களிலே தேவனை தேட மனதடங்கி இருந்தார். அவன் கர்த்தரை தேடிய நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்கப்பட்டார். அப்போ கர்த்தரை எந்தெந்த விண்ணப்பத்துக்காக நாம் தேடுகிறோமோ, நம்ம எந்த ஜெப விண்ணப்பம் இருந்தாலும் கர்த்தரை தேடணும். தேடி நாம் ஜெபிக்கும் பொழுது அதை நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்கிறார். ஊதபக்கரபா சங்கரபத்தியா. என்ற கர்த்தரை தேடி நாம் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுக்கு, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடாத பெருங்கூட்ட ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அதெல்லாம் அவனுடைய விண்ணப்பங்களுக்கு வாய்க்க முடியாதபடி காணப்படுகிறது. நம்ம கர்த்தரை தேடி நான் ஜெபிக்கக்கூடிய விலையிலே கர்த்தரை வாய்க்க, அது எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் உக்கபா சங்கரபாதி கரபாதி கரவதியா. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தார்கள். பொன்னேரியிலிருந்து வந்தார்கள். மகன் வாலிப மகனை காணவில்லை காணவில்லை. நாங்களும் கொஞ்சம் அக்களாக தேடிக்கொண்டிருக்கிறோம். அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியவில்லை. தேடி வந்தார்கள். அவங்க ஒரு அரசாங்க ஸ்கூலில் ஹைஸ்கூலில் ஆசிரியராக இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்தாங்க. அதுங்க ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோடு வந்தாங்க, பாரத்தோடு வந்தாங்க. ஐயா, நாங்கள் பல இடங்களில் தேடி விட்டோம். இந்த வாலிப பையன் மகன் எம்டெக் படித்த மகனை காணலை என்று சொல்லி மிகவும் சத்தம் போட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து ஜெயிக்கும் போது ஆவியான சொன்னால் அவங்க யாரை தேடி வந்தாங்கன்னா கர்த்தரை தேடி வந்தாங்க. தங்கசாமி தேடி வரல, கர்த்தரை தேடி வந்தாங்க. காணாமல் போன கலியை தேடி சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட தேடி போனாங்க. அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார், நீங்கள் போகிற வழியில் இருந்த கலியை காண்பீர்கள்ன்னு சொன்னார். அதே போல் ஆவியானுங்க என்ன சொன்னார் தெரியுமா, 7 அந்த மகன் உங்களுக்கு தென்படுவான், உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவான் சொன்னார் ஆவியானவர். அதே போல் 7 என்ற அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். உக்கமா சங்கரவர் எல்லாரும் கரத்தை அசைத்து கற்று எல்லாரும் எல்லாத்தையும் கரை இருக்கு, 2 இருக்கு. ஏதோ இந்த தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு இதுவரையும் உங்களுடைய வாழ்க்கையில்
எந்தெந்த விண்ணப்பத்துக்கு வாய்க்க செய்யாதபடி நடக்காதபடி நிறைவேறபடி இருக்கிறனால் கத்தரை தேடி வரும் பொழுது அது வாய்க்க செய்யப்படுகிறது. அதே போல தான் எந்த செய்வில தேடினார்கள், தீர்க்க தரிசியை தேடினார்கள், வந்தார்கள், அந்த மகன் கத்தர் கூடி சேர்த்தார். ஊரவ கரவா சங்கரவையா, இந்து இந்த நற்செய்தியை உங்களுக்கு ஆண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். அடுத்து சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்கிறது, அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கதியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கதியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதை போலாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ யாருக்கு, அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுவிதிராய்க்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எல்லாரும் கரத்தை உயர்த்தி கரத்தை அசை சொத்துலுங்க பண்ணுங்க. அல்ல எல்லாம் கரத்தை வச்சுக்கிறது, அல்ல உங்கள் வீட்டுக்கள்ல எந்த அறையில் இருந்தாலும் சரி, எந்த இல்லை வாக்கியங்கள் இருந்தாலும் சரி, ஒரு சோதனை பண்ணுங்க. ஆவியன் அசைப்படாது. நம்ம வாய்க்க வேண்டும்னா எப்படினா, அவன் நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போது இருப்பான், அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தில் இருக்கும்போதுக்கெல்லாம் நிச்சயமாக அவன் தேவனுக்கு என்றால் சத்தத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இங்கே ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் இனத்தை திரும்பாமல் அது நான் விரும்புகிறத செய்து நான் அதை அனுப்பின காரியப்படி வாய்க்கும். கவா சங்கரபாதி கரவையா என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே, அப்படி என் வாயிலிருந்து, மனிதன் வாயில் அல்ல, மனுஷி வாயிலிருந்து அல்ல, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் இனி என்னிடத்தை திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை தேன் விரும்புகிறதை என்றால் தேன் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம், அவர் அனுப்பின காரியத்தை அது வாய்க்க செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவை சன்மை ஊரவ கரவ சங்கரவ அதிகரவையா ஆவியானிருக்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா. ஆண்டவர் அப்படியே என் வாயிலிருந்து பரப்புகிற வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னை திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியப்படுகிறேன். ஆண்டவர் வார்த்தை பெறப்பட்டு போகும்போது எங்கே இருந்த அவர் விரும்புகிறதை செய்யும். எத்தனையோ பேர் தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறாங்க, குழந்தை இல்லை, திருமணம் நடக்கலை, பல மாதங்களாக வியாதியில் இருக்கிறாங்க, நடக்க முடியல, அப்படி பல சூழ்நிலைகளே. திரு ஆவியானவர் அங்கே என்றால் நான் தொலைபேசியில் பேசும் பொழுது அவ்வளோடு ஏற்பட்டுக்கிறார். இடைப்பட்டு அவர் விரும்புகிற காரியம், தேவன் விரும்புகிற காரியத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார், கிரியை செய்கிறார், அற்புதம் செய்து விட்டார். நான் சோத்திரம் இந்த வசனத்தின் மூலம் கிரியை செய்கிறாங்க. இப்போ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இப்போ அதுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்த ஒரு காரியமும் செய்யார். ஹுக்கபா சங்கரபா இருக்கிறவையா என்று வேதம் சொல்கிறது. அப்போ நீங்கள் நிகழ்ச்சி பார்க்குற உங்களுடைய பரம ரகசியத்தையும் ஆவியானவர் வெளிப்படுத்தி வச்சுவார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மிகாவில் தூதன் வந்துட்டான், ரெண்டு மகளுக்கு ஒரு வீட்டில் அற்புதம் நடக்கிறது. எது கத்தர் ஒரு வீட்டில் ரெண்டு மகளுக்கு அற்புதம் நடக்குதுன்னு சொல்கிறார். ஒரு ஊருக்கு ஒரு மகன் போக இருக்கிறான், நீ இப்போது போகாதே, போனாலும் ஒரு கஷ்டம் வரும்,
எது கத்த சொல்கிறார். ஆண்டவருடைய வருகைக்குள்ள முதல் அடையாளம் தென்னையில் தான் நடக்கிறது என்று கத்த சொல்கிறார். ஒரு இடம் ஒருவர் வாங்கி விற்க வேண்டும் நினைக்கிறாங்க, இதுவரை விற்கப்படலை. இது விற்கப்பட வேண்டுமானால் நீ அந்த இடத்துல போய் 7 நாள் ஒரு நேரம் உபவாசம் போட்டு ஜோமனே, அப்போ அது உள்ள தடை நீங்கும் என்று கத்த சொல்கிறார். ஆண்டவருடைய வரிக்குள்ள அடையாளம் நடந்தவர்களுக்கு அது உலகம் முழுவதும் ஒரு அடையாளம் நடக்கும். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சமம் சென்னையில் கூட்ட கூட்டமாக கிடக்கிறது, இதை நான் காண்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார். மிக உதந்திய சொல்லுகிறார். பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது, என்னை எப்படி பாதுகாப்பது, எங்களை எப்படி பாதுகாப்பது நினைக்கலாம். கத்த பாதுகாக்காவிட்டால் ஒருவரும் உங்களை பாதுகாக்க முடியாது, முடியாது. மிகாவில் உதந்திய சொன்னான், இப்போ எல்லா நாட்களை விட எண்ணி வரக்கூடிய நாட்கள் விசேஷித்த நாட்கள். ஒரு ஆவி வந்து உலகத்தில் வந்திருக்கு, அது எப்போது போகும் என்று நினைக்கலாம். இப்போது போகாது, கொஞ்சம் நாட்கள் கழித்து போகும் என்று கத்த சொல்லுகிறார். ஊக்கபா சங்கரபாதி கரபதியா, பழிக்கு பழி வாங்குவேன் என்னை ஒரு மகள் செய்த திட்டங்கள் அழிந்து போயிட்டு, பழிக்கு பழி வாங்குவேன் என்று சொன்ன திட்டங்கள் அழிந்து போயிட்டு. ஒரு வாகனத்தில் ஒரு ஒரு ஊருக்கு போகிறாங்க, திபத்தில் மறித்து கிடக்கிறதை நான் காண்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார். ஒரு சகோதரிக்கு கொஞ்ச நாட்களாக வயிற்றுக்குள்ள ஒரு பலவீனம், இது நீங்குமா நீங்காதா? இப்போதே அந்த பலவீனம் நீங்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு இல்லை அங்கே தடுத்த தூதம் போய் அந்த மகளுக்குள்ள வயிற்றுள்ள பலவீனம் நீக்கிவிட்டான். ஒரு விழா ஒரு வீட்டில் நடக்கிறது, திருமண விழா நல்ல முறையில் நடக்கிறதை காண்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார். பழிக்கு பழி வாங்குவேன்னு சொன்னவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, யாரை பழிக்கு பழி வாங்க சொன்னாயோ அது உனக்குத்தானே தவிர அந்த நபருக்கு கிடையாது என்று சொல்கிறார். இப்போ மிகாவில் தேவதூதம் வந்து உங்களை அது செஞ்சிருக்கிறான். இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய தொடுதல் இருக்குது, அவ்வொரு தொட்டுட்டார். இப்போதே ஒரு தலையில் உள்ள பெலவினம் நீங்கி போகுது, ஒரு வயிற்றுள்ள பெலவினுக்கு நடக்க முடியாத ஒருவர் நடக்கிறார், கை விரலில் இருக்கு மடக்க முடியாத விரல் மடங்குது. எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்களுக்கு தேவன் தரும்படி வந்துவிட்டார். ஒரு கொடிய காரியம் உலகத்தில் நடக்கிறது, இதை பார்ப்பீங்க என்று கத்த சொல்லுகிறார். எல்லா மக்களும் நல்லா இருக்கிறார்களே, எங்கள் பிள்ளைகள் நல்லா இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது காரணம் எல்லா பிள்ளை நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவன் மனம் திரும்பி என்ற பாவ அறிக்கை செய்து தேவன் நல்லா இருக்கிறாங்க, உன் பிள்ளைகளும் கத்தர் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்தால் அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள் என்று ஆவியான சொல்கிறார். இப்போ சொல்றதுவழி பட்டயத்தை ஏந்தி கொண்டு தேவதூதன் உலகம் முழுவதும் போயிட்டு வருகிறான். எதுக்கு போயிட்டு வர்றான்னா பட்டயத்துள்ள வார்த்தைகளை உலகம் முழுவதும் உறுதிப்படுத்தும் முடி போயிட்டு வருகிறான். இன்னும் கொஞ்ச நாட்களில் உலகத்தில் என்னென்ன நடக்க போகிறது என்பது யாரும் அறியலை, யாரும் தெரியவில்லை. ஏதோ ஒரு மனிதன் பேசுகிறான், ஏதோ ஒரு மனுஷன் பேசுகிறான் நினைக்கிறான், அப்படி அல்ல. இது தேவ வார்த்தை. வானம் பூமி அழிந்தாலும் என் வார்த்தையோ என் வார்த்தையில் ஒரு எழுத்தோ வார்த்தை ஒரு உறுப்பம் மாறாது. ஓக்கவா சங்கரவா இருக்கிறவையா, ஒரு வெளிச்சம் வந்தாச்சு, நல்ல வெளிச்சம் வந்தாச்சு, ஆவிக்குரிய வெளிச்சம் வந்தாச்சு, ஆச்சரியமான வெளிச்சம் வந்தாச்சு. ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்குது, ஆண்டு பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆவியான அசைபாடி கொண்டிருக்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவும் கண்டாடுகிறான், தடு தரக்கூடும். இருள் உலகத்தை சூழ்ந்து கொள்ளும் கொஞ்சம் நாட்களுக்குள்ள இருள் உலகத்தை சூழ்ந்து கொள்ளும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அனைவரும் கண்ணே தெரியாது, அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே சூத்திரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு கர்த்தர் தனித்தனியாக ஆசீர்வதிப்பதாக, இந்த ஊழியத்துக்காக தெபத்தை தாங்கும்படி அன்பாக பட்சமாக அடிமை கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.
நமது அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று உபவாச ஜப கூடுகை நடைபெறும். இந்த கூடுகையில் சிறப்பாக அபிஷேக ஆராதனையும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கூடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.